பலருக்கும் பிடிச்ச வெள்ளித்திரை மற்றும் சின்னத்திரை நடிகர் ஒருத்தர் காலமான செய்தி இப்போ வெளியாகியிருக்கு யார் அவர் அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தெளிவாக அந்த வீடியோவில் பார்ப்போம் தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தின்னு பல்வேறு மொழி திரைப்படங்களில் நடித்து பிரபலமாக இருந்த ஒரு நடிகர் தான் டெல்லி கணேஷ் இவர் நடிப்பு மட்டும் இல்லாமல் சிறந்த டப்பிங் கலைஞராகவும் இருந்தது அப்படிங்கிறது பலருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டில் நெல்லையில் இவர் பிறந்திருக்காரு இவர் நடிக்க வர்றதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு வரைக்கும் இந்திய வான்படையில் வேலை செஞ்சுருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு பட்டின பிரவேசம் அப்படிங்கிற படம் மூலமாக தான் அறிமுகமானார் அப்புறம் தக்ஷிண பாரத நாடக சபா அப்படிங்கிற ஒரு டெல்லி நாடக குழுவில் உறுப்பினராக சேர்ந்திருக்காரு இதை தொடர்ந்து தான் நகைச்சுவை கதாபாத்திரம் குணச்சித்திர வேடங்கள் வில்லன் கதாபாத்திரம்னு தமிழ் சினிமாவில் இவர் நிறைய கதாபாத்திரங்கள் நடித்து தனக்குன்னு ஒரு இடத்தையும் பிடிச்சார் கமல்ஹாசன் ரஜினிகாந்த் விஜய் விஜயகாந்த் சூர்யான்னு பல்வேறு நடிகர்களோட சேர்ந்து இவர் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறதே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் ஒரு கதாபாத்திரத்தை எடுத்து இவர் நடிக்கும்போது அந்த கதாபாத்திரமாகவே வாழ்வார் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் அந்த அளவுக்கு யதார்த்தமாக இயல்பாக இவரோட நடிப்பு சூப்பராக இருக்கும் இவர் வெள்ளித்திரை மட்டும் இல்லாமல் சின்ன திரையிலையும் நிறைய சீரியல்களில் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் கலை மாமணி விருது இவர் வென்றிருக்காரு இவர் சென்னையில் இருக்க வீட்டில் வசிச்சுட்டு வந்திருக்கார் உடல்நலக் குறைவால் தான் இப்போது காலமாகியிருக்கார் உடல்நிலை சரியில்லாத நிலையில் இப்போது இவர் காலமான செய்தியானது இருக்குது இவரோட வயசு எண்பது சென்னையில் இருக்க ராமபுரத்தில் இருக்க இவரோட வீட்டில் தான் இவருக்கு மறைவானது ஏற்பட்டுருக்கு இவரோட உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக அவரோட வீட்டிலேயே வைக்கப்பட்டிருக்கு இவரோட மறைவு செய்தி கேள்விப்பட்ட ரசிகர்கள் திரையுலக பிரபலங்கள் பலருமே தங்களோட இரங்கல்களை நேரில் சென்றும் சமூக வலைதளங்கள் மூலமாகவும் தெரிவிச்சிட்டு வராங்க எங்கள் சேனல் சார்பாக எங்களோடய ஆழ்ந்த இரங்கல்களை நாங்கள் இங்கே பதிவு பண்ணிக்கிறோம்